Hey guys, welcome back to our channel. Namma channel ku new vandinga subscribe panikonga. So ippa inda video la Anker Soundcore R50i earbuds. Inda earbuds oda review namba already potirpom and calling test potirpom. So ippa inda video la inda earbuds vandu eppadi reset pandradha namma paakaporum. So maybe neenga inda earbuds vandu neenga vaangi use pannitirukinga and edhaadho or situation la ungala connection related issue o connect aagala earbuds vandu kaatala bluetooth settings la rendu earbuds ஒன்னா வந்து பேர் ஆக மாட்டேது, லெஃப்ட் மட்டும் இல்லை ரைட்டு மட்டும் தான் பேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிட்டேனே. ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன் எரர் தான், ரீசெட் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். பட் அட் த சேம் டைம் சப்போஸ் நீங்கள் இயர்பட்ஸ் எங்கேயாவது கீழே போட்டு டேமேஜ் ஆகியிருந்தாலோ, ஸோ அந்த டைமில் ஏதாவது ஹார்ட்வேர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலிமா சால்வ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கஸ்டமர் கேர் தான் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ரீசெட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டு மூணு ஃபோனில் கனெக்ட் பண்ணாலும் சரி, எத்தனை ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ப்ளூடூத்தில் போயிட்டு அன்பேர் கொடுத்துருங்க. அண்ட் ஒரு சில பேருக்குலாம் இயர்பட்ஸ் வந்து ரெண்டாக காட்டுது, ப்ளூடூத்தில் லெஃப்ட்டு தனியாக காட்டுது, ரைட்டு தனியாக காட்டுது. ஸோ எப்படி எத்தனை காட்டினாலும் சரி அதை வந்து அன்பேர் கொடுத்துருங்க எல்லாத்தையுமே. அண்ட் அன்பேர் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து இயர்பட்ஸ் ஒரு வாட்டி வந்து கேஸில் வந்து வச்சுருங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஸில் வச்சிங்கனாவே இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகிட்டு அந்த சார்ஜிங் மோடுக்கு போயிடும். மற்ற இயர்பட்ஸில் கேஸ் டோர் க்ளோஸ் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வரும். இப்போ இயர்பட்ஸ் ஒன்ஸ் கேஸில் வச்சுட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு எடுத்துருங்க. மெயினாக இப்போ இந்த ரீசெட் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் இயர்பட்ஸ் கேஸ்லேருந்து எடுத்த உடனே வித்தின் 1 மினிட்டுக்குள்ளே நம்ம அந்த ரீசெட் ப்ராசஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் மெயினாக வந்து கேஸ் அண்ட் இயர்பட்ஸில் சார்ஜ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இயர்பட்ஸ் கேஸில் வச்சதுக்கப்புறமா எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம், வித்தின் 1 மினிட்குள்ளே நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 இயர்பட்ஸையும் வந்து எடுத்துக்கோங்க ஒன்றா. ஸோ இப்போ ரீசெட் ப்ராசஸை பண்ணுறதுக்கு 2 இயர்பட்ஸ்லேயும் 10 செகண்ட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன், நான் வந்து ஒரு இயர்பட்ஸை காதில் வியர் பண்ணிட்டு பண்ணுறேன், ஏன்னா ஒரு சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கேட்குறதுக்காக நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் வரும், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ கரெக்டாக 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிங்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. டிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டதுக்கப்புறமா இப்போ நிறைய மியூசிக்ஸ் அப்பப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டுடுச்சுன்னா உங்களுக்கு ரீசெட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் இது வந்து இப்போ ரீசெட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கு போகுது. இப்போ நம்ம ஆன் பண்ணிங்கனாவே நான் உங்களுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து காமிச்சிடும். ஆனால் இப்போ நீங்கள் டைரெக்டாக ஆன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அகைன் கேஸ் டோரில் ஒரு வாட்டி வச்சுருவோம். கேஸில் வச்சுட்டு ஒரு வாட்டி இயர்பட்ஸை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இது. ஸோ இப்போ அகைன் ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து அகைன் எடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட ஃபோனில் வந்து ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கும் போயிட்டுருக்கும். அதுவே இப்போ நம்ம ப்ளூடூத் லிஸ்ட்டில் போய் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவைலபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் சவுண்ட்கோர் R50i காட்டுது. ஜஸ்ட் அதை கிளிக் கொடுத்து பேர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக இந்த அலோ ஆக்சஸ் செக் மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் காலிங்க்கெல்லாம் ஒர்க் ஆகும். அண்ட் பேர் கொடுத்தோன்னே பேர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சவுண்ட்கோர் R50i இயர்பட்ஸ் வந்து அகைன் உங்கள் ஃபோனில் பேர் ஆகிடுச்சு. இப்போ கண்டிப்பாக இயர்பட்ஸ் ரெண்டுத்திலையும் வியர் பண்ணிவிட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்து பாருங்கள். ரெண்டு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஆடியோவும் கேட்க முடியும், அண்ட் கால்ஸ் பேசவும் முடியும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ஆடியோ கேட்குது ஆனால் கால்ஸ் மட்டும் கேட்கல அப்படின்னு பேச முடியல இயர்பட்ஸ் வழியாகன்றவங்களுக்கு, அப்போ நீங்கள் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்டடில் இருக்கும் R50i, அதில் நீங்கள் ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு சில ஃபோனில் அப்படி இருக்கும், இப்போ ரெட்மி ஃபோன்னா உங்களுக்கு ரைட் ஆரோ இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் எனபிள்ட்ல இருக்கா செக் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து அந்த ஸ்டார்டிங்ல பேரன் கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு அலோ ஆப்ஷன் கேட்கும், அதை நீங்க செக் மார்க் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து டிசபிள்ட்ல இருக்கும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நீங்க கொஞ்சம் எனபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் என்னன்னா, நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. செட்டிங்ஸ்ல போய் சர்ச்ல போயிட்டு ACன்னு டைப் பண்ணீங்கன்னா ஆக்சசபிலிட்டி ஆப்ஷன் வரும். ஸோ இங்க இருக்கு பாருங்க ஆக்சசபிலிட்டி, இதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ்ல ஹியரிங் டேப்ல போனீங்கன்னா மோனோ ஆடியோ டிசபிள்ட்ல இருக்கா
நல்லா பார்த்துக்கோங்க. ஆடியோ பேலன்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த பாயிண்டர் வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷனில் இருக்கணும். மேபி லெஃப்ட்லேயோ இல்லை டுவோர்ட்ஸ் ரைட்லேயோ இருந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடில் தான் வந்து உங்களுக்கு கேட்கும், இல்லை ஒரு சைடில் வந்து வால்யூம் அதிகமாகவோ ஒரு சைடில் வால்யூம் கம்மியாகவோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த ஒரு செட்டிங் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஓவராலாக இந்த ஆங்கர் சவுண்ட் கோர் R50i இயர்பட்ஸில் இதெல்லாம் சில மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அன்டில் நீங்கள் வந்து இயர்பட்ஸு கீழே போடல, நான் டேமேஜே பண்ணல அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மேபி நீங்கள் டேமேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் காண்டாக்ட் பண்ணணும், அப்படியும் இல்லைனா நியூ இயர்பட்ஸ் தான் வாங்கணும். நியூ இயர்பட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போங்க. அண்டு எல்லா இயர்பட்ஸுக்கும் செப்பரேட்டாக வந்து ரிவ்யூ இருக்கும், அண்டு காலிங் டெஸ்ட் இருக்கும், அண்ட் பேட்டரி ரிவ்யூக்குன்னு செப்பரேட் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.